நெல்லை தச்சநல்லூர் வாலாஜாப்பேட்டை நடுத்தருவில் உள்ள பரம்பரை சித்த வர்ம வைத்தியர், வர்மக்கலை நிபுணர், சிலம்ப மகாகுரு, கலை நன்மணி t.sankaran ஆசான் அவர்கள் வர்மப்பிடி, கைமுறிவு, கால் வாதம் போன்ற நோய்களை குணமாக்கி தருகிறார். மேலும் எவ்வித கட்டணமும் இல்லாமல் சிலம்பு மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். தமிழ்நாடு சிலம்பம் விளையாட்டு சங்கத்தின் மாவட்ட தலைவரும் சிலம்ப மகாகுரு, கலை நன்மணி, வர்மக்கலை நிபுணருமான t.sankaran ஆசான் அவர்களை பாளையங்கோட்டை ஹவுசிங் சொசைட்டி சேர்மன் முத்துக்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். என் குடும்பத்தில் வந்தவுடன் நான் சிறு வயது 10 வயதுலேருந்தே தகப்பனார் கூட இருந்து சிலம்பத்தை கற்று வந்தேன். இன்று வயது எனக்கு 63 வயது ஆகிறது. ஆனாலும் இதுவரைக்கும் சிலம்பத்தை கற்று வந்து அதுக்கப்புறம் அதே ஊரில் லட்சுமணத்தேவருங்கிற ஒரு பெரிய ஒரு மகா வித்வான் அவரும் சிலம்பக்கலை நன்கு கற்றேன். நான் இன்றைக்கு 35 ஆண்டு காலமாக இந்த மருத்துவம் செய்து வருகிறேன். பல சாதனைகளை இந்த மருத்துவத்திலும் புரிந்திருக்கிறேன். வாத நோய்களுக்கு பல விதமான வாத நோய்களுக்கு மருந்து கொடுத்துருக்கிறேன். 80 வகையான வாதங்களுக்கும் நான் மருந்து கொடுத்தது. 84 வாதம் 84 தான் 4 வாதம் சாத்தியக்குறையில் 80 வாதங்களுக்கும் மருந்து கொடுத்து எப்படி வாதத்தை இன்றைக்கும் நான் குணமாக்கிட்டுருக்கேன். அது மாதிரி புற்றுநோய் இன்றைக்கி தீராத ஒரு நோயாக இருக்குது. பல இடங்களுக்கு சென்று அங்கே எல்லாம் எந்த ஒரு மருத்துவனாலும் இன்றைக்கி அலோபதிக்கு போய் தான் இருப்பாங்க. அங்கே தான் லேப் டெக்டேஷன், எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அங்கே போய் முட்டி மோதி முடியாததுக்கு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் இங்கே வராங்க. அவங்கள தான் குணமாக்குறோம். சித்த மருத்துவத்தில் சித்தம், ஆயுர்வேதம், யுனானி போன்ற தமிழ் மருத்துவம் இருக்குங்க. வர்மக்கலை சம்மந்தப்பட்டதில் சிறு வயதுலேருந்து வர்மக்கலை நான் படித்ததுனாலையும் எல்லா வர்ம சம்மந்தமான மருத்துவமும் தெரிஞ்சினாலும் அது முழுமையாக எடுத்தேன். அதனால் அதுக்குடைய வார நோய்களுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோக்கும் வர்மனு சம்மந்தப்பட்ட நோய் அனைத்துக்கும் இங்கே நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டால் தானான வர்மத்தின் குணம் என்றால் சார்ந்த நிரம்பி எற்ற வெற்றி சூடாகி ஊனான கொளுத்துடனே வாயு மேறி ஒரு நிரம்பி நீர் ஏறி வாதமாகி கோணான அலங்கம்பி அமிர்தம் வங்கி கொளுத்த பிறகு மாக்கியோடு நரம்பு கட்டு சீரான இழுப்பு வழி விக்கல் இருகாலம் கையோடு வளர்ச்சல் குத்து அசதி சம்பல் எப்பளைப்பு குளிர் காய்ச்சல் அத்தோடு தாது குன்றி ஆயுமல் இச்சை கட்டி பலங்கட்டு தசநாடு கறிபத்தும் பலங்குறந்து முடிவாலும் வரும். அப்போ வர்மத்தில் என்னெல்லாம் நோய் வருதோ அத்தனை நோய்க்கும் மருத்துவம், வெளிப்பிரயோகம், உள்பிரயோகம், ஒத்தனங்கள், தைலங்கள், உள் மருந்துகள் எல்லாம் கொடுத்து இன்ன வரைக்கும் குணமாக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவ்வளோ பலவிதமான சாதனைகள் புரிஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு சிலம்பக்கலையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கி பரிசு கொடுத்து இன்ன வரைக்கும் நிலமரில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போவும் என்கிட்ட ஏகப்பட்ட படித்த மாணவர்கள் பல பிரிவுகளாக சொல்லிக் கொடுத்து 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மாநில போட்டி, மாவட்ட போட்டி, மாநில போட்டி, நேஷனல் வரைக்கும் இன்றைக்கி என் பிள்ளைகள் வந்து வெற்றி பெற்று சாதனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வர்மக்கலையிலும் எல்லையெல்லாம் ஒரு புகழை நான் பல பேருக்கு சொல்லிக் கொடுத்தன காரணத்தினாலும் அவங்க பல சீடர்கள் அதை பற்றி தெரிஞ்சு பல இடத்துக்கு சொல்லி இன்றைக்கி அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து பாண்டிச்சேரியில் எனக்கு அந்த வர்மக்கலைக்காக ஒரு டாக்டர் பட்டமும் இன்றைக்கி வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கார்கள். இவ்வளோ பல ஏற்கனவே நான் 80லேருந்தே நான் சாம்பியன் கப்பு, நான் தமிழ்நாட்டில் முகமலாக சாம்பியன் கப்பு வாங்கினேன். நான் தான் 80லேயே வாங்கினேன் மருந்து போட்டியில். அதுக்கப்புறம் 89 வாங்கினேன், 90 வாங்கினேன். அதுக்கப்புறம் நல்ல மாணவர்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அது ஒன்றே வாங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் பல சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மருத்துவத்திலையும் சரி, சிலம்பத்திலையும் சரி, வர்மக்கலையிலும் சரி, பல பேருக்கு கலரி செவிடு முறைகள் அத்தனையும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வகையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பெண்களுக்கு முழுமையாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். பெண் தான் பாதுகாப்பு வேணுங்க. சில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 பெண் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா மேஜரான குழந்தைகள் தற்காப்பு கை எப்போதும் கம்பை கொண்டுட்டு போக முடியாது. அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணுங்கிற செவிடு முறைகளில் கை அடிமுறை வர்ம முறையில் கற்றுக் கொடுக்க இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் 10 காசு வாங்கினதில்லை. வாங்காமல் இந்த கலையை வளர்க்கணும், கலை பயன்படுங்கிற ஒரே காரணத்தினால நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மொழிகளும் காரையாரில் பார்த்தா கணக்கில்லாம மொழிகள் இருக்குது. வாத நோய்க்கும் அதிகமான மொழிகள் இருக்குது. அது வாத நோய்க்குன்னு பலவிதமான மொழிகள் பல பிரிவான தைலங்கள் உண்டு. ஆனால் எல்லா தைலங்களும் எடுக்கக்கூடிய மொழிகளும் அங்கே கிடைக்கி எளிமையில் கிடைக்கி பல தேடி அலைய வேண்டாம். களக்காடு பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமான மொழிகள் கிடைக்கி களக்காட்டு மொழிகளும் அபூர்வமான மொழி இருக்குது. அங்கே பாமராசம் காரையிலும் அதிகமான மொழிகள் இருக்குது. இப்போ புளிப்பு ஏறு பெற்று வாதம் பல வாதம் பல வகையில் வரமான வாதங்கள் இருக்குது. ஆனால் அனைத்து விதமான வாதங்களையும் இன்றைக்கி குணப்படுத்த முடியும். முக்கியமான மருத்துவத்தை எடுக்க காரணமே தீராத நோய். எளிமையில் குணமாக்கக்கூடிய வாதங்கள் நோய்கள் எத்தனையோ டாக்டர்கள் இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் தீராத நோய்கள்னு சொல்வது வாதம், கேன்சர், புற்றுநோய். இதை குணப்படுத்துகிற நோய் மக்களை காப்பாற்றணும். அவங்க நல்ல நோயெல்லாம் வாழும் மக்களுக்கு உண்டு பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த மருத்துவத்தினால பெரும்பாலும் பெரிய காசுகள் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. மருத்துவத்துக்கு மட்டும் மருந்துக்குள்ளே காசு கிடைச்சாலே போதும், அவங்க குணமாக்குமேங்கிற ஒரு ஆர்வம் தான். அவங்க சிலம்பக்கலையும் அப்படித்தான் 10 காசு ஆட்டு வாங்கினது இல்லை. மருத்துவத்துக்கும் அதிகமான காசுகள் வாங்கல. நோயை போக்கணும், மக்கள் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இருக்குங்க தான் என்னோடய முழுமையான எண்ணத்தில் தான் அந்த மருத்துவத்தை நான் தொடங்கினது ஒரு காரணமே.